ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே, ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. உன் வார்த்தையை பகிர்ந்திட, தெரு உணவினில் கலந்திட, புது உணர்வுடன் வருகின்றோம் ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. அனுதினம் தொழவும் அருளை பரவும் உம்மை அழைத்தே, அன்பனாய் நாமும் நண்பனாய் நீயும் பலியினில் இணைந்திட, அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் உம்மை அழைத்தே, அன்பனாய் நாமும் நண்பனாய் நீயும் பலியினில் இணைந்திட, வரும் காலம் எம் காலம் புது வாழ்வும் அமதாகும், மகள்வுடனும் பணி செய்வோம், மகள்வுடனும் பணி செய்வோம், ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே. வாழ்வும் வளமும் அன்பும் நீதியும் பகிர்ந்திட அழைத்தேன், நலிந்தோர் வாழ்வில் வலிமையாய் விளங்கவும் வைப்பணித்தேன், வாழ்வும் வளமும் அன்பும் நீதியும் பகிர்ந்திட அழைத்தேன், நலிந்தோர் வாழ்வில் வலிமையாய் விளங்கவும் வைப்பணித்தேன், விடை தேடும் வாழ்வில் உன் வார்த்தை வழியாகும், நிறைவாயும் வழி செல்வோம், நிறைவாயும் வழி செல்வோம், ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே, ஆலயம் வருகின்றோம் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றோம் ஆண்டவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பொது காலத்தின் 17 வாரத்தில் ஒரே இறை சமூகமாக ஒன்று கூடி வந்துள்ள எம்மை திரு அவை இருகரம் நீட்டி அழைக்கின்றது. இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை இறைப்பணி செய்ய அழைக்கப்பட்டவர்களுக்காக செபிக்க அழைத்து நிற்கின்றது. நிறைந்த ஞானத்துடனும் அறிவு கூர்மையுடனும் தம் பணியை செவ்வனே செய்ய வரம் வேண்டி இத்திருப்பலியை சிறப்பிக்கும் ஆசிரியர்களுடன் இணைந்து பக்தியுடன் கல்வாரி பலியில் பங்கு கொள்வோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள். பிரியா எட்மன் என்பவர் தனது பிறந்த நாளை இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றார். ஆகவே இவருக்காக இந்த திருப்பலி ஊடாக நாங்கள் மன்றாடுவோம். பிரியா எட்மன் இறைவனுடைய சித்தத்தை அறிந்தவராக அவருடைய வாழ்வுக்கு, இறைவனுடைய வாழ்வுக்கு இவரை அர்ப்பணித்து ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று தனது வாழ்விலே இயேசுவின் அன்பை சுவைக்க இறைவன் தாமே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்தும் இவருக்காக இந்த திருப்பலி ஊடாக மன்றாடுவோம். மற்றும் ஜோயல் பேட்ரிக் நற்சுகம் கிடைத்தமைக்காக இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். வாழ்வழித்து காத்து வருகின்ற வல்ல தேவன் தொடர்ந்தும் இவருக்கு உடல் சுகத்தை அளித்து அவருடைய அன்பையும் அமைதியையும் இவர் சுவைக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த திருப்பலியூடாக அவருக்காகவும் மன்றாடுவோம். இந்த காலை கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கெடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் பிறருக்கு எதிராக கட்டி கொண்ட செயல்கள் இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எது நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மோரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமினுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா இனத்தாருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீச்சேலை விட்டு திரும்பலாம். அப்போது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத போதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோயிலை சீலோவாவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகின் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த போது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவாவை போல் மாறும். இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பேரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வருபோர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும்? ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனிலும் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன.
ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கின்றார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? ஜாக்கோபு, ஜோசேப்பு, சீமோன், ஜூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு கிராமத்தில் பரம்பரை பரம்பரையா ஒரு குடும்பம், அதாவது மீனவ குடும்பம் வாழ்ந்து வருகிறது. படிப்பில் அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அது அவங்க மீனவ குடும்பம் தெரியும். கடத்தொழில் தான் அவங்களுக்கு முக்கியமானதொன்று. சிறு வயசுலேயே கடத்தொழிலை பழக்கி விட்டுருவாங்க அப்பா அம்மா. இவர்களும் ஸ்கூலுக்கு போவாங்க, படிப்பாங்க அங்கேயும் போய். ஆனால் அவங்க பரம்பரையில் யாருமே நல்லாக படித்ததே கிடையாது. அங்கே இவங்க பரம்பரையிலிருந்து வந்த ஒருத்தர் ஸ்கூலுக்கு போகிறேன். அவர் 9வது ஆண்டு படிக்கிறார். படித்து கொண்டிருக்க அவர் பெருசாக அந்த கல்வியில் ஆர்வம் காட்டின மாதிரி டீச்சர்ஸ் மார்க்கெல்லாம் தெரியாது. அவர் ஆர்வமும் காட்டுறது இல்லை. ஆனால் 9வது ஆண்டில் இந்த மாணவன் நல்லா திறமையாக படிக்கிறேன். உடனே என்ன எப்படி நடந்தேன்னு தெரியாது. நான் படிக்கலாம், நல்ல வடிவாக படிக்கலாம். டீச்சர்ஸ் மார்க்கெல்லாம் ஆச்சரியம். இவங்க டாக்கள் எல்லாம் எனக்கு தெரியுமே, இவனால் இப்படி இந்த டைமில் மட்டும் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சுது. சில வேளைகளில் செய்வின சூன்யங்கள் நம்ம செய்கிறானோ, இல்லாட்டிக்கு வேறு அம்மா ஏதாவது இப்படியான தீய விளையாட்டுகளில் ஈடுபடுறாவோ, இல்லாட்டிக்கு தலைவர் பார்த்தடிக்கிறேனோ அப்படின்ட்டு சொல்லி ஒரே சந்தேகத்தோடு தான் இவரை பார்க்குறாங்க. ஆனால் இவருக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை ஒருபோதும் அவங்க கவனிக்கலை. அவற்ற மார்க்ஸில் மட்டும்தான் அவங்க குறியாக இருக்கிறாங்க.
திருப்பவும் திருப்பவும் ஒரு கூட மார்க்ஸ் எடுக்க அவன் மாணவர்களும் சரி அவன் சக நண்பர்களும் சரி டீச்சர்ஸ் மாரும் சரி இவன் ஒரே திட்டுறது ஒரே சந்தேக கண்ணோட பார்க்கறது. இவன் போய் ஒரே வீட்டை சொல்லுவான், அம்மா இதான் நம்ம நடக்குது என்ன ஸ்கூலில் போனோன்னு ஏசுறாங்க எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்ததுக்கு. அதுக்கு அம்மா நீ எப்படா நல்ல மார்க்ஸ் எடுத்த, நீ எப்பையில இருந்ததா இது நடக்குது, காற்றாழ்க்கா பார்ப்போம் என்று சொன்னால் நல்ல மார்க்ஸ் 75-80 நல்ல மார்க்ஸ். அம்மாவும் சந்தேகப்படுறா. ஆனா இவன் என்ன செய்யறான்னு சொன்னா இவர் அம்மாட்ட சொல்லி போட்டு ஹாஸ்டல்ல போய் சேர்றான், வேறொரு ஹாஸ்டல்ல. வேறன்னு சொன்னா அந்த கிராமத்தை விட்டு போட்டு போய் அவன் வேறொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு போர்டிங் ஹவுஸ் ஒன்றில் சேர்ந்து அங்கேருந்து படிக்கிறான், திறமசாலி ஆகிறான். ஞானத்திலையும் அறிவிலையும் அவனை மிஞ்ச அந்த ஹாஸ்டலில் ஆக்களே இல்லை. அப்படி படித்து ஒரு பெரியவனாகிறான். எல்லாற்ற மதிப்பையும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாற்ற மதிப்பையும் இவன் பெற்றுக்கொண்டான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நான் சொன்னதான் இவன் படித்தவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் மார்க்ஸ் எல்லாம் எடுக்க வழிகிட்டவர் அப்படின்னு சொல்லு. இது எப்படி நிகழ்ந்தவன் சொன்னால், இவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் இறைவனோடு இருக்க தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினான். ஸ்கூலுக்கு போக முன்னுக்கு என்ன செய்தான்னு சொன்னால் போய் கோயிலுக்குள்ளே இருந்து மன்றாட ஒழிக்கிட்டான். ஆன்மீகம் இல்லாதவன் ஆன்மீகத்தை தேடி போனான், ஆன்மீகத்தை வளர்க்க தொடங்கினான். ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொண்டான். அந்த அறிஞ்சு கொள்ளோனும் அந்த ஆன்மீகம் அவனுக்கு ஒழுக்கத்தை கொடுத்தது. அம்மாக்களுக்கு தெரியாமலே இருந்து படிக்க தொடங்கினான். அந்த ஒழுக்கம் ஆன்மீகம் ஒழுக்கத்தை கொடுக்க ஒழுக்கம் அவனை இருத்தி படிக்க வச்சுது. மற்றாக்கிட்ட மதிப்பை நான் பெறணும், மற்றாக்களை நான் அவமதிக்க கூடாது என்கின்ற எண்ணம் அவனுக்கு வருகுது. எதனால் அந்த கோயிலுக்குள்ளே போயிருந்து கடவுளோட கதைச்சதுனால. அதே போல் தான் இன்றைய நச்செய்தியிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, அவங்களோட சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளலை. ஏ இவரை தெரியாதா, இவரான் அந்த தச்சன மகன் தானே, அதில் அந்த பலக அடித்து கொண்டு நிற்பேர் அந்த சூசை அவற்ற மகன் தானே இவர், இவரை தெரியாது. எப்படிடா இவர் இவரெல்லாம் பேசுகிறாங்க ஞானத்தோட. நமக்கு தெரியணும் பைபிளை திருப்பி திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டை அங்கங்கே இருக்கு. எல்லாத்தையும் நச்செய்தியாளரும் குறிப்பிட ஒரே கருத்து, தனிமேலே இருப்பேர், தனிமேலே இருப்பேர். சாயங்காலம் மாலை ஆயினா தனிமேலே போய் இருப்பேர். யார்? இயேசு. என்னத்துக்காக? கடவுளோட ஒன்றித்திருப்பதற்காக, கடவுளுடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்வதற்காக. அந்த மனுஷனாக படைக்கப்பட்டாலும் அந்த ஆன்மீகத்தை விடக்கூடாது, கடவுளோடு சேர்ந்த எப்பயுமே நான் இருக்கணும், கடவுளுடைய சித்தத்தை மட்டும்தான் நான் நிறைவேற்றணும் என்கின்ற எண்ணம் தான் அவருக்கு அந்த ஞானத்தையும் அந்த புதுமைகளையும் செய்கிறதுக்கு வச்சுது என்று சொல்கிறாங்க. அதனால் அது இவங்களுக்கு விளங்காது, ஊரில் இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சு கொள்ள கஷ்டம். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி வாழுவோம், நம்மளை வாழ்க்கையை மாதிரி தான், கிட்டத்தட்ட நாங்களும் அதே மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் என்று பேச வைக்க ஆன்மீகமா, அது பெரிய வார்த்தையால் இருக்குது. எப்படி இருக்கும் ஆன்மீகம் என்று சொன்னால், கடவுள் செய்கிறீரா வல்ல செயல்கள், சும்மாலாம் ஜோக்குக்கெல்லாம் சொல்லாதேங்கப்பா செய்வேன். நாங்கள் கடைசி வார்த்தையை பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் கடவுள் ஆண்டவர் சொல்கிறேன், அங்கே ஒரு புதுமையும் நான் செய்யலை, வல்ல செயல்கள் ஒன்றுமே செய்யலை. ஏனென்று சொன்னால் நம்பிக்கை இல்லை அங்கே. நம்பிக்கை இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக நான் செய்திருப்பேன் வல்ல செயல்கள் அங்கேயும். உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும், இயேசுக்கும் உங்களுக்கு தரணும் என்று சொல்லி இருக்கும். அது எங்கே வரும் என்று சொன்னால், நாங்கள் அவரோட ஒன்றித்திருக்கேக்க. நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளை குணப்படுத்தும், நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளை வல்ல செயல்கள் செய்ய வைக்கும். நம்பிக்கை தான் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ஆன்மீகத்தை தரும், நல்ல ஒழுக்கத்தை தரும், இருந்து படிக்கக்கூடிய திறன்களை தரும், நல்லா டீச் பண்ணக்கூடிய ஆற்றலை தரும் இந்த ஆன்மீகம், அந்த கடவுளோட இணைந்திருப்பது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுளோடு இணைந்திருக்கிறது வந்து ஜோக்கு இல்லை. உண்மைக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் கோயிலுக்குள்ளே வந்து குந்தி இருந்தோம் என்று சொன்னால், இல்லாட்டிக்கு சிவமாலையை உருட்டி கொண்டிருந்தால் கடவுளுடைய நாங்கள் கடவுளுடன் இணைந்திருக்கிறோம் என்று சொல்லி, அதுவும் ஒரு வகையான இணைந்திருத்தல் தான். ஆக்கள் செய்கிறாங்க, அது ஒரு வகையான இணைந்திருத்தல். ஆனால் நாங்கள் அமைதியாக தனிமையில் போய் ஆண்டவரை பார்க்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த ஒதுக்கிற டைம் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், உண்மையாகவே
கடவுளோட ஒன்றித்திருக்கிறோம். திருப்பலிக்கு வந்து நாங்கள் வேறெங்கெல்லாம் சிந்திச்சு வேறு சிந்தனையோடு இருந்தோம்னு சொன்னால் கிடையாது, அது அது வராது. கடவுளோட இணைந்திருக்கிறது அல்ல, கடவுளோட இணைந்திருக்கிறேன்னு சொன்னால் கடைசி ஒரு 2 நிமிஷமாவது அவரை மட்டும் பற்றி சிந்திச்சு கொண்டு என்ன சித்தமாண்டவரை வச்சிருக்கிறீங்க. உள்ளுக்கிருந்து கேட்கும் ஆழமான குரல் உண்டு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும். அதுக்கு அமைதி தேவங்களோட உள்ளத்தில், ஆனால் அமைதி இல்லை, வராது. எப்படி வரும்? ஒரே சத்தங்கள் எல்லா இடமும், மண்டைக்குள்ளெல்லாம் கிருகிருகிரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் சத்தம். ஏதோ ஒன்றை பற்றி நாங்கள் சிந்திச்சிருப்போம், ஆனால் வராது. அந்த அமைதியை தேடி நாங்கள் போனோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய குரலை கேட்கலாம். அவற்றை குரலை கேட்டோம்னு சொன்னால் ஆன்மீகம் வளரும். ஆன்மீகம் வளர்ந்தால் ஒழுக்கம் தானாக வரும். ஒழுக்கம் வந்தால் படிப்பு, மற்றது சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி எங்களுக்கு நல்லாகவே தெரியும். ஆகவே தொடர்ந்து மன்றாடுவோம் இந்த அருளுக்காக. எங்களுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சமுதாயத்துக்கும் சரி, நம்மளோட நாட்டுக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி, அது தேவை. இப்போ நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் சண்டை போய்கொண்டிருக்கு. இது இல்லாததால் இந்த ஒழுக்கம், இந்த ஆன்மீகம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, சமுதாயத்தை மதிக்கணும்னு சொல்லி அந்த இது திறன் இல்லை, அந்த ஒரு சிந்தனை இல்லை, கடவுளே இல்லைன்ற மாதிரியெல்லாம் கழிச்சிட்டு இருக்கிறாங்க கணக்கு பேர். ஒலிம்பிக்லலாம் நாங்கள் பார்க்குறோம் கடவுளை கேவலமாக, அதாவது இந்த லாஸ்ட் சப்ப என்ன, அதை கேவலமாக கதைச்ச ஆக்கள், கேவலமாக போர்ட்ரேட் பண்ண ஆக்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவருடைய அருளையும் அவருடைய புதுமைகளையும் இந்த உலகம் காணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊடாக அவர் வல்ல செயல்கள் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும், அவர் எங்கள் ஊடாக வல்ல செயல்களை செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் உருவே இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் ஆசிரியர்களையும் அவர்களது குடும்பங்களையும் உம்பாதம் தருகின்றோம். உமது பார்வையில் மிக பொறுப்புள்ள பணியை நிறைவேற்ற தேவையான ஞானத்தையும் அறிவினையும் வரமாக பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என கூறிய இயேசுவே, வைத்தியசாலைகளில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளவர்களை தொட்டு ஆசிர்வதி வழங்கி குணப்படுத்துவதோடு பல்வேறு நோய்களால் வீடுகளில் துன்பப்படுபவர்களோடு வேதனைகளோடும் மன்றாடுபவர்களை ஆசிர்வதித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உம்பணிக்காக நீர் அழைத்து கொண்ட இறைபணியாளர்கள் பல இன்னல்களின் மத்தியிலும் அயராது பணியை நிறைவேற்றிக் கொண்டு செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என கூறிய இயேசுவே, எமது பாடசாலையில் மாணவ செல்வங்களை உம்பாதம் தருகின்றோம். இவர்களும் இயேசுவை போல் இறைஞானத்துடனும் தேவ பயத்துடனும் கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உவந்த காணிக்கை தரவே வந்தோம், உகந்த மகளாய் மாற்றுமே உன் அருளை எனக்கு தாருமே. அன்பின் நிழலில் வாழவே, என்னையும் பலியில் சேர்த்திடுமே, உம் வரமாய் என்றும் இருந்திடுமே. காணிக்கை தர வந்தோ, காலை மலர் தர வந்தோ, வண்ணவா இயேசுவும் கரங்களிலே, வண்ணவா இயேசுவும் கரங்களிலே, காணிக்கை தர வந்தோ, காணிக்கை தர வந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மர நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் மீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசென்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உம்மையும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் என்பிராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வலமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவர் மீது விசுவாசம் கொண்டு இவருடைய வல்ல செயல்களை காண அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிழந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடவாரும் என் உயிருள்ளதுவா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கின்றேனே. நீ இல்லை என்றால் நான் அங்கு செல்வேன், நீ இல்லை என்றால் நான் எங்கு செல்வேன். உறவாடவாரும் என் உயிருள்ளதுவா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேனே. அன்போடு வந்தாய், உயிரோடு கலந்தாய், வாழ்வெல்லாம் நீயாகிறாய், என் சொந்த முதலாகிறாய். அன்போடு வந்தாய், உயிரோடு கலந்தாய், வாழ்வெல்லாம் நீயாகிறாய், என் சொந்த முதலாகிறாய். எனதாகவா என் நெஞ்சம் உயிராகவா, நீயாகவா எனதாகவா என் நெஞ்சம் உயிராகவா. உறவாடவாரும் என் உயிருள்ளதேவா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேனே. இரக்கமுடையோர் பெரு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெரு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வல்ல செயல்களை காணுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. இறைவனுக்கிதயமுண்டு அந்த இதயத்தில் இறக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு. இறங்கிடும் அருள்மயமே உந்த நாசியுமே.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.